ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு ரெசிபி. இந்த வாழைப்பூவை நம்ம பிச்சி எடுத்துக்கணும். அது ரெண்டும் என்ன சேர்த்து போடக்கூடாது, கசப்பு இருக்கும் அதில். ஈரப்பதம் எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சிருச்சு. இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டுட்டே இருக்கணும். சூப்பராக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழைப்பூவை வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் செய்ய போகிறோம். உடனே வாழைப்பூ வடை, வாழைப்பூ கூட்டு, பொரியல் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு ரெசிபி. இந்த வாழைப்பூ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேயே தோட்டத்தில் மரத்துலேருந்து அறுத்த வாழைப்பூ, ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ வச்சு செய்ய போகிறோம். அது என்ன ரெசிபின்னு நீங்களே பாருங்கள். வாங்க ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பூவை நம்ம உரித்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இந்த தோலை உரிச்சிட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த வாழைப்பூவை நம்ம பிச்சு எடுத்துக்கணும். தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளவு அந்த ரெசிபி செய்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வாழைப்பூ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இது வரைக்கும் பிச்சிருக்கிறேன். இதிலேருந்து நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு நரம்பு இருக்கும் பாருங்கள், இதுதான் அந்த நரம்பு. இதை நம்ம சமையலில் சேர்த்தோம்னா கசப்பாக இருக்கும். இதை வந்து மடல்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இறகுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நான் தொப்புள் தொப்பை இது மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. இதை நம்ம நீக்கிடணும். இது ரெண்டுமே வந்து நம்ம சமையலில் சேர்க்கக்கூடாது. இதை மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். இதே மாதிரி தான் நம்ம வாழைப்பூவை பிரித்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். அது ரெண்டும் என்ன சேர்த்து சாப்பிடக்கூடாது, கசப்பு இருக்கும் அதில். அது இருந்தால் அதை சேர்க்கும் பொழுது, ஆமாம், நம்ம செய்கிற ரெசிபியும் வந்து கசப்பாக இருக்கும். கசப்பாக இருந்தால் யாருன்னா சாப்பிடுவாங்களா? யாருமே தொடக்கூட மாட்டாங்க. ஓ, அதை எடுத்துட்டா அப்போ கசப்பாக இருக்கு. ஆமாம், அதை எடுத்துட்டால் கசப்பு இருக்காது. அதனால் அதை எடுத்துட்டு தான் சமைக்கணும். வாழைப்பூ எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் அலசிட்டேன். அலசி தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நறுக்கில் அப்படியே முழுசாக தான் வச்சுருக்கோம். சப்போஸ் நீங்கள் நறுக்குனீங்கன்னா நீர் மோர், அதாவது தண்ணியாக மோர் இருந்துச்சுன்னா அதில் போட்டு வச்சுட்டிங்கன்னா கருத்து போகாமல் இருக்கும். நான் நறுக்காததுனால அப்படியே பிளேட்டில் வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை மாவை ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் அப்படி குற குறப்பாக இருக்கிற மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பொட்டுக்கடலை மாவு அரைச்ச அந்த ஜாரே தான் நம்ம மறுபடியும் பயன்படுத்த போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து விட்டுக்கோங்க. 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு அதையும் சேர்த்துக்கோங்க. 3 தேங்காய் பத்தை, அதாவது 2 விரல் சேர்த்தா எந்த சைஸ்க்கு வருமோ அந்த சைஸ்க்கு 3 தேங்காய் பத்தையை நான் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், சின்னதாக இருக்கனால நான் 2 சேர்க்குறேன், பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே உடச்சி போட்டுக்கலாம். ஒரு குட்டி வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சைஸ் காட்டுறதுக்காக தான் அதை பொணந்து வைக்காமல் குட்டியாக அப்படியே சேர்த்து காமிச்சிட்ருக்கிறேன். இந்த அளவுக்கு குட்டி வெங்காயம், சப்போஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 5-6 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே நம்ம பிச்சு போட்டுக்கலாம். பூண்டு 3 பற்கள் எடுத்துருக்கிறேன். தோலை உரிச்சிட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துடலாம். 1 துண்டு இஞ்சி, 1 இன்ச் சைஸ்க்கு எடுத்துகிட்டு தோலெலாம் சீவி சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு சுத்த விட்டு எடுத்துப்போம். இந்த மாதிரி 1-2 அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்கள், திப்பி திப்பியாக. இதில் நாம் சுத்தம் பண்ணி வச்ச வாழைப்பூ அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, எல்லாமே வந்து கோர்ஸாக தான் இருக்கணும், அதாவது கொறுகொறுப்பாக அரைக்கணும். இதில் நம்ம தேவையான மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுலேயே நம்ம சேர்த்து அரைக்கும் பொழுது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். காரத்துக்காக நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். கூடவே கொஞ்சம் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சால்ட். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்ச இந்த விழுது கூட நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச பொட்டுக்கடல பவுடர், அதை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கினது, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொட்டுக்கடல பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதிலிருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துட்டு இதை அப்படியே உருட்டிக்கணும். உங்களுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுத்தீங்கன்னா வேகாது, அதனால் நான் குட்டியாக தான் எடுக்கிறேன். அப்படியே பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க.
இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ரெடி பண்ண மிக்ஸ் எல்லாத்தையுமே நான் உருண்டை பிடிச்சி எடுத்துட்டேங்க. கோலாய் உருண்டை ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இனிமேல் நம்ம பொரிக்க வேண்டியது தான். கோலா உருண்டை பொரிக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோங்க. எண்ணெய் ஓரளவுக்கு ஹீட் ஆனால் போதும். இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக அதில் சேர்த்துக்கலாம். ஓவர் ஹீட் ஆகிடக்கூடாது. பொறுமையாக பொறிஞ்சு வந்தால் தான் நல்லா வெந்து கிடைக்கும். ஒரு பக்கம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பரட்டி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் வரணும், அதுக்கப்புறமா தான் நாம் எடுக்கணும். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே போகிறீங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்திருக்கும், மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். கோலா உருண்டை எல்லாமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி பரட்டி பரட்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும், உள்ளேயும் நல்லா வெந்து கிடைக்கும், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம். நான் எண்ணெய் வடிகிறதுக்காக இந்த கரண்டிக்கு மாற்றி விட்டுக்கிறேன். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க. இப்போ பிளேட்டில் நான் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் மாற்றிக்கிறேன். மிச்சம் மீதி எண்ணெய் இருந்தாலும் அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிடும். இதே மாதிரி தான் நான் எல்லா கோலா உருண்டையும் பொறிச்சு எடுக்க போகிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சத்தான கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அதுவும் நம்ம வாழைப்பூவை வச்சு செஞ்சுருக்கோம், அதனால தான் நான் ரொம்பவே சத்தானதுன்னு சொன்னேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம், சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். இது எப்படி இருக்குதுன்னு இப்போ டேஸ்ட் பார்த்துடலாமா? செய்யும் போதே நான் ஒரு கோலா உருண்டை சாப்பிட்டேன், மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, மொறுமொறுப்பாக உள்ள சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், அந்த வாழைப்பூ அதெல்லாமே இருக்குது நம்ம கிரைண்ட் பண்ணது. இப்போ வெறுமனே நான் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கெச்சப் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குது, ரெண்டுமே நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. வெறுமனே சாப்பிடும் போதே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு, நானும் சாப்பிட்டேன். மேலே நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது, உள்ளே சொன்ன மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. நம்ம சேர்த்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ கெச்சப்பில் தொட்டு சாப்பிட்டு பார்த்துடலாம். கெச்சப் இதுக்கு அவசியம் இல்லை, டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்க தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இது கெச்சப் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும், வேறு எந்த சைட் டிஷ்ஷும் செட் ஆகிறது அப்படின்னு. ரொம்பவே அருமையாக இருக்குது. நம்ம சாதாரணமாக வாழைப்பூ வந்து கூட்டு பொரியல் இப்படிலாம் செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி கோலா உருண்டை செஞ்சு கொடுத்து பாருங்கள், தட்டில் ஒன்று கூட மிச்சம் இருக்காது, எல்லாத்தையுமே சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ரெசிபி நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.